வணக்கம். இன்று 12/3/2022 சனிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 10 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றி நான் முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ அது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக ஓடோனோ கூட வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு குட் நியூஸ், 2 ஆண்டுகால ஊதியத்துடன் பயிற்சி தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில்முறை மற்றும் கல்வி அடிப்படையில் 2 ஆண்டுகால ஊக்க ஊதியத்துடன் பயிற்சி வழங்கும் முதல்வரின் புத்தாய்வு திட்டத்தை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, புலிகளை காப்பாற்ற ப்ராஜெக்ட் டைகர் திட்டம், 8 கோடி ஒதுக்கிய தமிழக அரசு. தமிழகத்தில் காப்பகத்தில் உள்ள புலிகளின் பாதுகாப்பு பணிகளுக்காக 8 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, விவசாயிகளை ஊக்குவித்து தலா ரூபாய் 2 லட்சம் பரிசு, தமிழக அரசு அறிவிப்பு. வேளாண்மையில் புதிய உள்ளூர் விவசாய தொழில்நுட்பம், புதிய இயந்திரங்கள் கண்டுபிடிப்பு, இயற்கை வேளாண்மை மற்றும் வேளாண் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, மீண்டும் புறநகர் ரயில்களில் சுற்றுலா பயணச்சீட்டு, தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை புறநகர் ரயில்களில் மீண்டும் சுற்றுலா பயணச்சீட்டுகள் வழங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, பகுதி நேர பிஇ பிடெக் பட்டப்படிப்புக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, பேடிஎம்மில் புதிய வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி இல்லை, ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பேடிஎம் பணப்பரிவர்த்தனை வங்கியில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை விதித்துள்ளது. பணப்பரிவர்த்தனை விதிகளை முறையாக பின்பற்றாத விவகாரத்தில் பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க ரிசர்வ் வங்கி தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தணிக்கை ஆய்விற்கு பின் புதிய வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஏசி ரயில் பெட்டி பயணிகளுக்கு கம்பளி விரிப்புகள் மற்றும் தலையணை வழங்கும் சேவைகளை இந்திய ரயில்வே மீண்டும் தொடங்கியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயின்று வரும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் பருவ தேர்வு அட்டவணை நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தங்கம் சவரனுக்கு ரூபாய் 168 அதிகரித்து ரூபாய் 39,248 விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி சவரனுக்கு ரூபாய் 168 அதிகரித்து ரூபாய் 39,248 விற்பனை செய்யப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு, தென் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த மழை மார்ச் 14-15ஆம் தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் மட்டுமே இருக்கும் என்றும் மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.